ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வைஷ் ப்ளாக்ஸ். வைஷ் ப்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் நக்கெட்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க, அதோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இது வந்து ஹோம் மேடு, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி செய்கிறோம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வந்து ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் சிக்கன் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நார்மலாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிவிட்டு நான் வெறும் சிக்கனை மட்டுமே கிரைண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனோட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து க்ரீன் சில்லிஸ் போட போகிறேன். ஸோ வந்து சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ். ஸோ இதோட வந்து கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், இதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் ரெண்டுமே நீங்கள் போடலாம். ஸோ மின்ட் லீவ்ஸ். ஸோ இதோட வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் நான் அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர், இது பெப்பர் பவுடர் தான் இதோட ஸ்பைசினஸ்ஸே. நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. க்ரீன் சில்லி அந்த பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். இது நீங்கள் வந்து என்ன ஹர்ப்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பீட்ஸா ஹர்ப்ஸ், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் தான் இதுவும் இது வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப ஹிட்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இதோட ஸ்மெல்லே உங்களுக்கு ரொம்பவே டாமினேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன். என்கிட்ட பேக்கெட் சீஸ் நிறையாவே இருந்தது வீட்டில். ஸோ அதனால் எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது காதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சீஸ் வாங்கலை. ஸோ இந்த ஒரு சீஸ் இது போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சீஸ் போட்டிருக்கோம். இதுலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், பட் எனிவே நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம சீஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா கையிலே மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் தான் நான் சீஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சீஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். வாங்க மேடம் வாங்க. ஆன்ல தான்மா வச்சுட்டு செய்வாங்க, ஆஃப்ல வச்சுட்டு யாராவது செய்வாங்களா? சிக்கன்மா எல்லாத்தையும் போட்டியா? இல்லையே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், பாதி போட்டிருக்கேன். அப்ப 250 kg. 250 kg சிக்கன். ஓகே, 1/2 கிலோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் வெறும் பிளைன் எக்கு, நான் ஒரு எக் அண்ட் எக் யோக் ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், நல்லா இப்படி வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்லையே அந்த தோல் இருந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து, நீங்கள் உங்களுக்கு ஃபிங்கர் மாதிரி வேணுன்னா ஃபிங்கராகவும் பண்ணிக்கலாம், இல்லை கட்லெட் ஷேப் வேணும், ரவுண்ட் ஷேப் வேணுன்னா ரவுண்ட் ஷேப்பும் பண்ணிக்கலாம், நம்மளோட விஷ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மைதாவில் வந்து இப்படி கோட் பண்ண போகிறேன். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக் ஒயிட், எக் யோக் இருக்குல்லையா, எக் ஒயிட் அண்ட் எக் யோக், இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த முட்டையில் வந்து சோக் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு இது அப்படியே பிரெட் க்ரம்ஸில், ஸோ வந்து இதில் போட்டு நம்ம அப்படியே கோட் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு பண்ணிடலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். செட் ஆகிட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஆயிலில் போட்டோன்னா நல்லா ஆயில் பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணோம். இப்போ அதே மாதிரி வந்து ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நம்ம இப்படி உருட்டணும்.
இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா இந்த மைதான் சில்லி பவுடர் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு டஸ்ட் பண்ணிடுறோம். டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இப்படி பைண்ட் பண்ணிடுறோம். இப்போ இதையே நம்ம பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு இது மாதிரி கோட் பண்ணுறோம். ஸோ டூ கோட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவுட்புட் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் கோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போதும், 15 or 10 மினிட்ஸ் போதும், மோர் தென் எனஃப். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஸோ ஆயில் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி மயோனைஸ் டிப் வச்சு நம்ம இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த பிளாகில் வந்து மயோனைஸ் டிப் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 600 தான் லோ ஹீட்டில், லோ டெம்பரேச்சரில் வச்சு நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் அது கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்துடலாம். ஸோ நான் எடுத்ததுக்கப்புறமேட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், உள்ளே அந்த சீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நல்லா சிக்கன் எவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி எம்மியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணதை மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டில் தென் பாய், டேக் கேர். நான் இந்த சிக்கன் நக்கட்ஸோட என்ஜாய் பண்ண போகிறேன்.